விளையாடு விளையாடு, இது விளையாட்டு தமிழ். இந்த தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி கடந்த பல வாரங்களாக நடந்து வருகிறது. இப்போ நம்ம வந்திருப்பது மூன்றாம் கட்ட போட்டி. முதல் இரண்டு நிலைகளை கடந்து அதில் தேர்வான சிறந்த பள்ளிகள் இந்த மூன்றாம் கட்ட போட்டியில் பங்கெடுத்துக் கொள்கிறார்கள். ஒவ்வொரு வாரமும் தொடக்கத்திலிருந்தே வருவதைப் போல நான்கு பள்ளிகள் பங்கெடுத்துக் கொள்வார்கள். சில அணிகள் தேர்வாகி அடுத்த நிலைக்கு செல்வார்கள். இன்றைய பகுதியில் தேர்வாகிற அணிகள் அடுத்து போவது காலிறுதி சுற்று. ஒவ்வொரு வாரமும் நான்கு பள்ளிகள் பங்கெடுத்துக் கொள்ளும் நிலையில் இன்றைய நிகழ்ச்சிக்கு வரும் பள்ளிகளை நாம் சந்திப்போம். முதல் பள்ளி AKT கல்வி நிறுவனங்கள் பள்ளி, கள்ளக்குறிச்சியிலிருந்து. வணக்கம். தமிழோட விளையாடுன்ற நிகழ்ச்சிக்கு ஃபர்ஸ்ட் முதல்ல நன்றி கலைஞர் டிவிக்கு. முதல் முதல்ல நாங்கள் முதல் சுற்றுக்கு வரும்போது ரொம்ப பயந்துக்கிட்டே வந்தோம், கடினமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படியெல்லாம் இல்லை, ரொம்ப சுலபமாக தான் இருந்துச்சு. சரி, இரண்டாவது சுற்றும் சுலபமாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அது கொஞ்சம் கடினமாக இருந்துச்சு எனக்கு. அதில் ஒரு சொல், சுலபமான சொல் தான் ஏமாற்றம்ன்ற சொல். அது நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற சொல் தான். ஆனால் அந்த நேரத்தில் வந்து என்னால் சொல்ல முடியல அந்த சொல்லை. சரி, என்னுடைய சுற்றை தான் நான் ஒழுங்காக பண்ண முடியல, கூட்டு முயற்சியில் வந்து நல்லா வெற்றி பெறணும்னு நினச்சோம். அது போலயே நல்ல மதிப்பெண் எடுத்து மூன்றாவது சுற்றுக்கு நாங்க தகுதி அடைந்திருக்கோம். எனக்கு மல்லிகைன்னு ஒரு வார்த்தை வந்தது. முதல் யுகமா நான் மக்கள் சொன்ன கை அப்படின்றது வர்றதுக்குள்ள இன்னொரு யுகம் சொன்னதுனால எனக்கு 6 மதிப்பெண் தான் கிடைச்சது. இருந்தாலும் நல்லாவே விளையாண்டு இருக்க, அந்த மன நிறைவு எனக்கு இருக்கு. இரண்டாம் சுற்றுக்கு வந்து நான் தயாரானே. அதே மாதிரி இரண்டாம் சுற்று ரொம்ப கடினமாக இருந்தது, அதையும் நாங்கள் வென்று மூன்றாம் நிலைக்கு வந்துட்டோம். இதே மாதிரியே மூன்றாம் நிலையும் சுலபமாக நாங்கள் வென்றுவோம் நான் நம்புகிறேன். நன்றி. உங்கள் தமிழ் ஆசிரியர், சந்திப்போம். கலைஞர் தொலைக்காட்சிக்கு AKT கல்வி நிறுவனத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடங்கின நாள்லேருந்து எங்கள் மாணவர்கள் மாணவிகள் வந்து கண்ணில் என்னென்ன பொருள்கள் எல்லாம் கிடைக்குதோ, அது வந்து அறிவியல் கலை சார்ந்த தொழில்நுட்பம் சார்ந்த எந்த பொருளாக இருந்தாலும் அதற்கு ஐயா அதற்கு தமிழ் பெயர் என்ன, அதற்கு தமிழ் பெயர் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நிச்சயமாக ஐயா, இந்த நிகழ்ச்சி வந்து இன்றைய தமிழர்களுக்கு, தலைமுறையினருக்கு மட்டுமில்லை, இன்றைய தமிழர்களுக்கு இந்த நிகழ்ச்சி மிகவும் பயனுடையதாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. அருமையான நிகழ்ச்சி. தமிழ் இதன் மூலமாக நிச்சயமாக மேலும் மேலும் வளரும் அப்படிங்கிறதுல எல்லளவும் ஐயமில்லை. நெஞ்சார்ந்த நன்றி கலைஞர் தொலைக்காட்சிக்கும் உங்களுக்கும். உங்கள் கருத்துக்கும் வாழ்த்துக்கும் நன்றி. உங்கள் பள்ளியை இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் இரண்டாவது அணி SRM நைட்டிங்கேல் பதின்ம மேல்நிலை பள்ளி. ரெண்டாவது சுற்று நாங்கள் ஜெயிச்சிட்டோம். ரெண்டாவது சுற்று நாங்கள் கடினமான வார்த்தைகள் வரும்னு நாங்கள் நினச்சிட்டு படிச்சுட்டு வந்தோம். ஆனால் வார்த்தைகள் ரொம்பவே எளிமையாக இருந்தது. அதனாலே என்னமோ தெரியல, நாங்கள் ரெண்டாவது சுற்று ஜெயிச்சிட்டோம். முதல் நிலையிலேருந்து இரண்டாம் நிலை வருவோம் அப்படின்னு நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம். அதே மாதிரி இரண்டாம் நிலைக்கும் வந்தோம். இரண்டாம் நிலையிலேருந்து மூன்றாம் நிலை போகிறதுக்கும் ரொம்பவே எதிர்பார்த்துருந்தோம். அதே மாதிரி நாங்கள் ஜெயிச்சு இப்போது மூன்றாம் நிலைக்கும் வந்திருக்கோம். நாங்கள் மூன்றாம் நிலையில் வெற்றி பெற்று நான்காம் நிலைக்கு செல்வோம் அப்படின்னு நாங்கள் உறுதி செய்கிறோம். முதல் நிலையை விட இரண்டாம் நிலையில் அதிக மதிப்பெண்கள் எடுத்தோம். அதே மாதிரி இரண்டாம் நிலையிலிருந்து மூன்றாம் நிலை அதை விட அதிக மதிப்பெண்கள் எடுப்போம், அது பிறகு ஜெயிப்போம். நம்மளுடைய நிகழ்ச்சியின் நோக்கம் அதுதான், அதுதான். அதை நோக்கி நீங்கள் பயணிப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி. உங்கள் ஆசிரியரிடம் உரையாடுவோம். ஐயா, உயிரெழுத்துக்கள் 12னா அதில் வந்து அகரவரிசைப்படி சொற்கள் அமைந்திருக்காங்க. அதில் இவர்கள் வந்து ஆவலை அடை தொடங்கி அவ்வு வரை பார்க்குறாங்க. அப்போ அதில் ஏராளமான சொற்களை இவங்க தொடர்ந்து பார்க்குறதுனால ஐயா ஒவ்வொரு சொல்லுக்கும் இவங்க வந்து ஒவ்வொரு பொருள் கேட்குறாங்க. அப்போ நான் சொல்லி கொடுக்குறேன். அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி திரும்ப 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 அதே பார்க்குறாங்க. அப்போ இணைய வழியிலையும் போய் தேடுறாங்க. அப்போ தேடுறப்போ புதிய சொற்களை கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரியான விளக்கத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அந்தளவுக்கு இந்த விளையாட்டு தமிழ் வந்து பார்த்திங்கன்னா, தமிழோடு விளையாடு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சினா இங்கே மாணவர்களோட தமிழ் வார்த்தைகள் தான் விளையாடுது. அப்போ மாணவர்களும் விளையாடுறாங்க, தமிழ் வார்த்தைகளும் விளையாடுது. நன்றிங்க ஐயா. உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. உற்சாகப்படுத்துகிற இந்த அணியை நாம் வரவேற்போம். அடுத்த அணி திருநெல்வேலியிலிருந்து வந்திருக்கும் ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமிகள் வெள்ளி விழா கல்வி குழுமம். வணக்கம். நான் வந்து இரண்டாம் நிலை முடித்து நான் மூன்றாம் நிலை போகிறேன். இரண்டாம் நிலையில் வந்து என்னால் எனக்கு கொஞ்சம் பயமும் இருந்தது, அதே மாதிரி மார்க்கும் கம்மியாக இருந்தது. நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்சளவு நல்லா எங்களையும் நாங்கள் தயார்படுத்திருக்கிறோம். எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, இருந்தாலும் நான் அப்படியே சொல்லுவேன் நம்புகிறேன். நாங்கள் வந்து பார்க்குறதெல்லாம் நாங்கள் எத்தனை எழுத்து சொல்லு, இது எத்தனை எழுத்து சொல்லு அப்படின்லாம் நாங்கள் பயிற்சி எடுத்துருக்குறோம்.
நாங்கள் அகராதி இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நாங்கள் பார்த்து பயிற்சி எடுத்துருக்குறோம். வணக்கம். ரெண்டாவது சுற்றுலேருந்து மூன்றாவது சுற்று தேர்வானதில் எங்கள் அணி மிக மகிழ்ச்சி அடைந்திருக்கோம். நிறைய சொற்கள் நாங்கள் அதை தெரிஞ்சு வந்திருக்கோம். எங்கள் அறிவு கேட்டவர் எல்லா சொற்களையும் நாங்கள் பயின்று வந்திருக்கோம். அதுக்கு எங்கள் ஆசிரியர்களும் எங்கள் பள்ளி சார்பாகவும் எங்களுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காங்க. நாங்கள் நல்லா பண்ணுவோன்னு நம்புகிறோம். கண்டிப்பாக நாங்கள் தேர்ச்சி ஆகும். உங்கள் தமிழ் ஆசிரியர் சந்திப்போம். வணக்கம் ஐயா. வணக்கம். தமிழ் தானே என்றவர்களெல்லாம் இன்றைக்கு தமிழ் தேனேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த தமிழோடு விளையாடு அப்படிங்கிற நிகழ்ச்சியானது அமைந்திருக்கு ஐயா. இங்கே வந்திருக்கக்கூடிய பள்ளியில் இருக்கக்கூடிய 44 பள்ளி மாணவர்கள் தெரிந்திருக்கக்கூடிய வார்த்தைகளையும் விட அதிகமான வார்த்தைகளை பிற மாணவர்கள் தெரிவதற்கு ஏற்ற ஒன்றாக இந்த தமிழோடு விளையாடுங்கிற நிகழ்ச்சி அமைந்திருக்கு. அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கலைஞர் தொலைக்காட்சிக்கும் தொகுப்பாளரான உங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் வாழ்த்தை நாங்கள் பணிவுடன் ஏற்றுக்கொள்கிறோம். உங்கள் பள்ளியை இன்றைய நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் நான்காவது அணி திருவண்ணாமலையிலிருந்து வந்திருக்கும் சித்தார்த்தா பதின்ம மேல்நிலை பள்ளி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து தா வசுமதி. நான் வந்து தமிழோட விளையாடுன்ற போட்டியில் வந்து செகண்ட் லெவலுக்கு போயிருந்தேன். 3 க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட் க்வெஸ்சன் வந்து 8 மார்க் எடுத்தேன். மீதி வந்து 2 க்வெஸ்சன் விட்டுட்டேன். எனக்கு வந்து ரொம்ப பயமாயிடுச்சு, நம்ம தோத்துருவோமோ அப்படின்னு. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பி வைதீஸ்வரி. 4 எழுத்து சொற்களுக்கு நான் தான் விளையாடுறதுக்கு போனேன். அதில் நான் 16 மார்க் எடுத்தேன். எங்கள் டீம் ஜெயிச்சிரோன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மோனிகா. பாப்பாங்க ரெண்டு பேரும் நல்லா விளையாடினாங்க, நல்லா விளையாடி ஸ்கோர்ஸ் எடுத்துட்டாங்க. செகண்ட் லெவலில் ஜெயிச்சுட்டு இப்போ 3rd லெவல் வந்திருக்கோம். 3rd லெவலும் கண்டிப்பாக வின் பண்ணுவோன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்கள் ஆசிரியரிடம் உரையாடுவோம். எங்கள் பள்ளி மாணவர்கள் இதில் பங்கேற்கிறது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இவங்க பங்கேற்று நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லாமல் இவங்க ஸ்கூலுக்கு போனாக்கா இப்போ அங்கே இருக்க மாணவர்கள் கேட்குறாங்க என்ன சொன்னாங்க என்ன பண்ணாங்க. அப்போ வந்து அந்த தமிழை வந்து தூண்டுது அவங்களுக்கு ஆர்வத்தை கற்றுக்கணுன்றது ஆர்வத்தை. பாரதியார் என்ன சொல்லியிருக்கேன், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். அந்த மாதிரி இனிமையான மொழியை இப்போ விளையாடுறதுல ரொம்ப மிக்க மகிழ்ச்சி ஐயா. அதே மாதிரி பொருட்செல்வம் வீரச்செல்வம் எது வேணாலும் அழிஞ்சு போயிடும், ஆனால் தமிழ்மொழி செல்வம் அழியாத செல்வம் ஐயா. நன்றி. உங்கள் கருத்துக்களுக்கும் வாழ்த்துக்கும் நன்றி. உங்கள் பள்ளியை இன்றைய பகுதிக்கு நாங்கள் வரவேற்கிறோம். தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியின் முதல் சுற்றுக்கு உங்களை வரவேற்கிறேன். முதலில் விளையாட வரும் பள்ளி கள்ளக்குறிச்சியிலிருந்து AKT கல்வி நிறுவனங்கள் பள்ளி. மூன்றாவது நிலைக்கு வந்திருக்கிறோம். அந்த போட்டியில் முதல் 2 நிலைகளை கடந்து எல்லாம் நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னா ஒரு சிறப்பான அணி. இதை முதலே நம்ம நினைவுபடுத்தி கொண்டோம். சொற்களும் கொஞ்சம் கடுமையாக ஏறணும் இல்லையா, அதனால் அதையும் நினைவில் வைத்து கொண்டு இருந்தாலும் எங்களை நம்பி எளிமையான சொற்கள் தான் இவங்க தருவாங்க அப்படின்றத விளங்கி கொண்டு நீங்கள் கண்டுபிடிக்க ஊகிக்க முயன்றால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். தொடங்கலாமா? முதல் சுற்று நீங்கள் 3 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு சொல்லுக்கும் 30 நொடிகள், 5 வாய்ப்புகள் வரை அனுமதி உண்டு. முதல் சொல்லுக்கான முதல் குறிப்பு தட்டு. தட்டு. தவளை. தவளை. தளம். தளம். 6 மதிப்பெண்கள். நான் முதலே சொல்லிடுவேன் நினைச்சேன். தளம் என்று சொல்ல உனக்கெல்லாம் தெரிந்த சொல் தான் இல்லையா. தளம் என்றால் தரை, அவ்வளவுதான். ரொம்ப குழம்ப வேண்டாம். சரி, அந்த லா எப்படி கிடைத்தது உனக்கு? தவளை சொன்ன அந்த அதுலேருந்து லா லை வரிசை எழுத்து தான் லா, அதனால அது வெளியாகி விட்டது. அருமையாக கண்டுபிடித்தா. இரண்டாவது சொல்லுக்கு போவோம். அதே போல முதல் எழுத்து குணம். குட்டி. குட்டி. குடுவை. குடுவை. 6 மதிப்பெண்கள். சரி, மூன்றாவது சொல்லுக்கு செல்வோம். நாகம். நாகம். நான்கு. நான்கு.
கொஞ்சம் சிரமமாகிவிட்டது. அந்த தவறவிட்ட சொல் என்ன? நாணல். கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டதில்லை. நாணல் என்பது ஆற்றங்கரைகளில் வளர்கிற உயர்ந்த புல், புல் வகை. இப்போ மூன்று சொற்களை முயற்சி பண்ணியாச்சு இல்லையா? திறமையாக முதல் இரண்டு சொற்களை அழகாக கண்டுபிடிச்சிங்க. வாழ்த்துக்கள், நீங்கள் அமர்ந்திருக்கலாம். அடுத்த அணி எஸ்ஆர்எம் நைட்டிங்கேல் பள்ளி. தொடங்கலாமா? அதே போல் மூன்று சொற்களை கண்டுபிடிக்க போகிறோம். முதல் சொல்லுக்கான முதல் எழுத்து மொட்டு. 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 10 மதிப்பெண்கள். பார்க்க உழக்கு மாதிரி இருக்க, நீ முழிச்சதை பார்த்தா எங்களுக்கெல்லாம் அச்சமாக இருந்தது. ஆனால் எடுத்தோடனே 10 மதிப்பெண்கள் அடிச்சிட்டியே. இரண்டாவது சொல் கூசல். கூசலா அப்படின்னா எவனுக்கு தெரியும் கூசல்? குணம். இது நெடில் இல்லையா? கூ பூரம்மா. ஏய், என்ன நீ புது அகராதி எழுதிட்டு இருக்கிற? அது நான் என்னத்தை சொல்றேன். சரி, அது என்ன சொல்லுன்னு பார்ப்போம். உனக்கு தெரிந்த சொல்லான்னு தெரிந்த சொல்லா? சத்துணவு கூடம், ஒரு இடம். ஆ சரி, அடுத்த சொல் செட்டி. செட்டி. செட்டியா? ஆ செட்டி. செவிடு. செவிடு. நாங்க அந்த மாதிரி சொற்கள் கொடுக்க மாட்டோம். செவிடு. 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 என்னது, அதையே வேற மாதிரி சொல்லணுமா? நல்ல பெரிய நடிகனா வருவே, பாப்போம் அது என்ன சொல்ல. செண்டு. செண்டு. செண்டுனா என்ன? பூச்செண்டு. மலர் கொத்து கொடுக்கறோம்ல, அது பேர் செண்டு. மூன்று வாய்ப்புகள் முடிந்தது. எத்தனை மதிப்பெண்கள்? 10 மதிப்பெண்கள். 10. வாழ்த்துக்கள், நீங்க அமர்ந்திருக்கலாம். திருநெல்வேலியிலிருந்து ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமிகள் வெள்ளி விழா குழுமம். என் செல்லப்பிள்ளை, தொடங்கலாமா? தொடங்கலாம் ஐயா. முதல் சொல், முதல் வாய்ப்பு. உறவு. உறவு. அருமையான சொல். உடல். உடல். உரல். உரல். 6 மதிப்பெண்கள். அடுத்த சொல்லுக்கு போகலாமா? அடுத்த சொல்கான முயற்சி மாதம். பாதம். மாதம். 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 நீ கடுமையாக சிந்திச்சிட்டு இருந்த, அவ்வளோ பதற்றமும் உன்னுடைய அணியில் இருந்த அக்காவுக்கு தாங்க முடியல. அவங்களால பதற்றத்தை கையாள முடியல. என்ன சொல்லு நினைக்கிறீங்க? அப்போ என்ன சொல்லு என்று? மாதிரி. மாதிரினா தெரியுமா? இதை மாதிரி அதை மாதிரின்னு சொல்றீல்ல? ஆ, மாதிரி என்றால் இதை போல, இதை போன்ற. மூன்றாவது சொல்லுக்கு போகலாம். படகு. படகு. பறவை. பறவை. உன்னுடைய ரா அழகாக இருக்கிறது. பணம். பணம். முடிஞ்சது. பண்டு. பண்டு. பண்மை. அது பண்மை. இரண்டு சுழினா, இங்க மூன்று சுழினா இருக்கு.
அழகாக முயற்சி பண்ண நல்ல ஊகங்கள் உன்னுடையது, அருமையான சொற்கள் இருந்தாலும் இரண்டாவது வந்து இப்படி ஒரு எண் வந்துட்டா பெரும்பாலான சொற்களை மூன்றாவது எழுத்தும் அதனுடைய வடிவமாக தானே இருக்க முடியும், அதே எழுத்தாக தானே இருக்க முடியும். அப்போ அது என்ன இருக்கும்னு நினைக்கிறேன்? பண்ணை. அப்படி சொல்றா? நெய் இருக்கா? பண்ணைன்னு இருக்கா இல்லையா? மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை, என்ன சொல்லணும் பார்ப்போம். அப்படிதான் எல்லா சொற்களும் முடிஞ்சுதா? அருமையாக முயற்சி செய்தால் வாழ்த்துக்கள். அடுத்த அணி திருவண்ணாமலை சித்தார்த்தா பதின்ம மேல்நிலை பள்ளி. நீயும் நம்பாளு இல்ல, சிரிக்க கற்றுக்கொண்டாய். முதல் சொல், முதல் எழுத்து. அன்னை. அன்னை. அன்பு. அன்பு. அறம். அறம். அறிவு. அறிவு. அழகு. அழகு. உன்ன மாதிரி ரெண்டு எழுத்துக்களை கண்டுபிடிச்சிட்டே அழகா. ஆனால் காலை வரையறை முடிந்து விட்டது. இப்போ சொல்லி பாருது என்ன சொல்லா இருக்கலாம். அழகு. அழகுன்னு ஒன்று. உன் தமிழே சரியா இருக்கு. அழகுன்னு சொல்ற அழகு. இந்த அழகுனா என்ன? அழகுனா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அழகுனா அழகு குத்துறது தெரியும் இல்லையா? சரி, அடுத்த சொல் பலாமா? காகம். காகம். காணோம். 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 நீ எல்லாத்துலேயும் கடைசி எழுத்த கண்டுபிடிச்சி கொண்டாந்து நிறுத்தியறியே ஒரு ஆள். இப்போ சொல்லி பாருது என்ன வார்க்கலாம். ஏன்னா எதா தெரியுதா? அவங்க அவங்க அணியிட்ட கேட்கலாமா? ஆ, அணியிடம் கேட்கலாம். காலணின்னு நினைக்கிறீங்க, வேறு ஏதாவது? காதணி. காலணி அல்லது காதணின்னு நினைக்கிறாங்க. அது என்னது? காதணி அப்படின்னா என்னன்னு தெரியுதுல்ல? என்ன? கம்மல். மூன்றாவது சொல்லுக்கான முயற்சி. மலர். மலர். மயில். மயில். பாப்போம் என்ன சொல்லு என்று. மழலை. மழலைன்னா என்னன்னு தெரியுமா? குழந்தை. நீ பேசுறதுதான். அழகாக முயற்சி செய்தால் உனக்கு வாழ்த்துக்கள். நீ அமர்ந்திருக்கலாம். முதல் சுற்றின் இறுதியில் இந்த அணிகள் பெற்றிருக்கும் மதிப்பெண்களை பார்ப்போம். இன்றைய நிகழ்ச்சியின் இரண்டாவது சுற்றுக்கு உங்களை வரவேற்கிறோம். இரண்டாவது சுற்றை தொடங்க இருப்பவர்கள் எஸ்ஆர்எம் நைட்டிங்கேல் பள்ளி. தொடங்கலாம். நான்கு எழுத்து சொற்கள், திரையை பாருங்க. முதல் சொல்லுக்கான முதல் எழுத்து. அகரம். அகரம். அமிலம். அமிலம். பரவாயில்ல, இங்கிலீஷ் மீடியம். அகலம். அகலம். ஏற்கனவே அகரம் சொல்லியிருக்கோம், கா இல்லையே. அடுத்த எழுத்து போட்டு நிரப்பு, எதையாவது சொல்லு. அனிலம். அனிலம். ஐந்து வாய்ப்புகள் இருக்கிறனால நீங்க எதையாவது சொல்லலாம் கொஞ்சம் அந்த கால வரையறைக்குள். இப்ப பாரு, நாலு சொல்றதுக்குள்ள வாய்ப்புகள் முடிந்து விட்டது. இப்ப பார்ப்போம் அது என்ன சொல்லு என்று. இப்ப அடுத்த சொல், விமானம். விமானம். நல்ல சொல். விருமம். விருமம்.
கால வரைய முடிந்தது. நீங்கள் எஸ்ஆர்எம் நைட்டிங்கேல், நீங்கள் ஏதாவது சிந்திச்சிருக்கீங்களா? ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமிகள் பள்ளி ஏதோ சொல்கிறாங்க. விளிம்பு. விளிம்பு, ஆஹா, என்ன அழகான சொல். விசும்பு. விசும்பு, ரெண்டும் அற்புதமான சொற்கள். என்ன சொல்லது? விளிம்பு. விளிம்புன்னா தெரியுமா? தெரியாதையா? நீ கேள்விப்பட்டிருக்கியா அந்த சொல்? இல்லையா. இப்போ நீ மேசையின் விளிம்பில் கைகளை வைத்து கொண்டிருக்கிறாய். கூவம் கரையோரம் சிலர் அந்த நதியின் விளிம்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பலர் வறுமையின் விளிம்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மலையின் விளிம்பில் நடப்பது ஆபத்து. இப்போ புரியுதா? விளிம்புன்னா புரிகிறது ஐயா. அடுத்த சொல். உலகம். உலகம். உலக்கை. உலக்கை. எட்டு மதிப்பெண்கள். நீங்க போய் அமரலாம். திருநெல்வேலி ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமிகள் வெள்ளி விழா கல்வி குழுமம். இப்ப நீ அசத்த போற. நான்கு எழுத்து சொல், திரையை பார். கொண்டாடு. கொண்டாடு. கொட்டம். கொட்டம். கொட்டடி. கொட்டடி. அது திருநெல்வேலியில் அப்படிதான், கொட்டடி. கொட்டல். கொட்டல். கொட்டகை. என்ன சொன்ன? கொட்டகை. கொட்டகை. மணி மேல சொன்னதாக நான் புரிந்து கொண்டு அதை அனுமதிக்கிறேன். கொட்டகை. இரண்டு மதிப்பெண்கள். இரண்டாவது சொல்லுக்கான வாய்ப்பு. அகரம். அகரம். அவலம். அவலம். அங்கம். அங்கம். அற்புதமான சொல். அருவம். அருவம். அருமையான சொல். நம்ம எளிமையா தானே கொடுப்போம். என்ன சொல்லு தெரிஞ்சுக்கலாமா? ஆவலா இருக்கிறாய் அப்படின்னா? எல்லாம். 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 எல்லாமா? அனைத்தும். அனைத்தும் நினைக்கிறேன். நீ சில அழகான தொடர்கள், ஆதியும் அந்தம்ன்றதை வச்சு சொல்ல. ஆதினா முதல், தொடக்கம். அப்போ அந்தம்னா முடிவு. அதுதான். இப்போ மூன்றாவது சொல்லுக்கான வாய்ப்பு. திரையை பாருங்க. சுகரம். சுகரம். சுகரமா? சிகரம். சரி, அது என்ன சுகரம்? ஏ, வார்த்தையின் ஆரம். சுகர வரிசை. சுகர வரி. ஓ, சுகரம். நீ அதே பாணியில் போற ஆள். சுகரம். சுச்சம். சுச்சம். சுச்சமா? தெரி. சுச்சம். சரி, அது என்ன சொல் என்று பார்ப்போம். தெரிந்த சொல்லா, கடினமான சொல்லா? எத்தனை மதிப்பெண்கள்? இரண்டு. இரண்டு மதிப்பெண்களா? அதுவாக கிடைத்ததே மகிழ்ச்சி. நீங்கள் அமரலாம். சித்தார்த்தா பதின்ம மேல்நிலை பள்ளி. தொடங்கலாமா? உங்களுக்கான முதல் வாய்ப்பு. கமலம். கமலம். கலக்கம். அது ஐந்து எழுத்து இல்ல. கலங்கள். சரி, அது என்ன சொல் என்று பார்ப்போம். தெரிந்த சொல்லா, கலப்பை என்பது நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய சொல். எழுந்துட்டீங்க. கலப்பைன்னா என்ன? ஏர்கலப்பை. ஏர், உழவன் உழுகிற அந்த கருவி. இப்ப அடுத்த சொல்லுக்கு போகலாமா? அடுத்த சொல், திரையை பாருங்கள். இயக்கம். இயல்பு. இயல்பு. நல்ல சொல். நிலை.
கண்டினம் ஆயிடுச்சுல்ல, அது என்ன சொல்லுன்னு தெரிஞ்சுக்குவோம். இடைநிலை, யாராவது நினைச்சிங்களா? இந்நிலை நினைச்சிங்களா? இது இடைநிலை. இடைநிலைன்னா ஓரளவுக்கு அது காரண பெயர் தானே, புரிஞ்சுக்கலாம். மூன்றாவது சொல்லுக்கான வாய்ப்பு நாட்கள். நாட்கள், நல்ல சொல். உங்க அணியை கேட்போம், ஏதா தோணுச்சா? நாளிதழ். நாளிதழ் அப்படின்னு அந்த குட்டி பாப்பா சொல்றா, பாப்போம் என்னன்னு. நாளிதழ், அழகா முயற்சி பண்ணீங்க, நீங்க போய் அமர்ந்திருக்கலாம். ஏகேடி கல்வி நிறுவனம், வாங்க தொடங்கலாமா? தொடங்கலாமே. சிறப்பாக விளையாடுவீர்கள் என்று எதிர்பார்க்கிறோம். கள்ளக்குறிச்சி பள்ளி, உங்களுக்கான முதல் வாய்ப்பு. உடும்பு. உடும்பு. உடும்பு, அந்த பிராணி. உபயம். உபயம், எட்டு மதிப்பெண்கள், மகிழ்ச்சி. அடுத்த சொல்லுக்கு போவோம். துன்பம். துன்பம், துளைப்பு. துளைப்பு, துவப்பு. துவப்பு, துவர்ப்பு, ஐந்து எழுத்து சொல்லுமா? அவங்களுக்கு தெரிஞ்சது உங்க துடுப்புன்னு சொல்றாங்க, அதுவா? இப்ப வெளியானோடனே உங்க தோழிகள் சொல்லிட்டாங்க. இன்னும் ஒரு சொல் இருக்கிறது, அதை முயற்சி செய்வோம். ஒன்பது. ஒன்பது, ஒழிப்பு. அப்படி வச்சு ஒழிப்பு. அது என்ன சொல்? ஒழுங்கு. அழகாக முயன்றீர்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள், நீங்கள் போய் அமரலாம். இரண்டாவது சுற்றின் முடிவில் இந்த பள்ளிகள் பெற்றிருக்கும் மதிப்பெண்கள் தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியின் மூன்றாவது கட்ட போட்டிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய பகுதியில் மூன்றாவது சுற்றை தொடங்கப் போகிறோம். தொடங்க போகும் அணி திருநெல்வேலியிலிருந்து வந்திருக்கும் ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமிகள் வெள்ளி விழா கல்விக் குழுமம் பள்ளி. தொடங்கலாமா? நீங்கள் தான் மூன்றாவது சுற்றை தொடங்க வந்திருக்கிறீர்கள். ஐந்து எழுத்து சுற்று. சில பள்ளிகளால் இந்த ஐந்தெழுத்து சொற்களை கண்டுபிடிக்க முடிவதில்லை. நீங்கள் திறமையான ஒரு பள்ளி, முயலுங்கள். முதல் சொல், முதல் எழுத்து. கம்பளம். கம்பளம், கருவூலம். கருவூலம், களஞ்சியம். அது ஆறு எழுத்து சொல். கட்டிடம். கட்டிடம், மூன்று எழுத்துக்கள் வெளியாகிவிட்டன, இரண்டு தான். உங்க அணியினர் என்ன நினைக்கிறாங்க? களங்கம் நினைக்கிறீங்க, அது என்ன சொல்லணும் பார்ப்போம். இது களங்கம். சரி, அடுத்த சொல், இரண்டாவது சொல்லுக்கான முயற்சி. ஊதுகுழல். ஊதுகுழல், நல்ல ஒரு சொல்லுது. ஊது கொம்பு. ஊது கொம்பு, எளிமையான சொல்லா சிந்திங்க. ஊன்றுகோல். ஊன்றுகோல்,
ஊதுன்னு வந்துருச்சு. அப்போ ரொம்ப குறைவான சொற்கள் தான், நெருங்கிட்டோம். அது என்னன்னு உங்கள் அணியில் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஊதுபத்தி. ஊதுபத்தி எங்க? ஊதுபத்தி. அடுத்த சொல்லுக்கான முயற்சி. அவசியம். அவசியம். அபூர்வம். அபூர்வம். அபராதம். அபராதம். ஆறு மதிப்பெண்கள். நல்ல வேலை, போகும்போது மகிழ்ச்சியா போகலாம். நல்ல முயற்சி, நீங்கள் அமர்ந்திருக்கலாம். சித்தார்த்தா பதின்ம மேல்நிலை பள்ளி, திருவண்ணாமலை பள்ளி, உங்களுக்கான முதல் வாய்ப்பு. கைப்பழக்கம். கைப்பழக்கம் இல்ல, ரொம்ப அதிகமாயிடுச்சு. கைத்தொழில். கைத்தொழில், நல்ல சொல். கைகோப்பை. கைகோப்பையா, அது என்ன சொல்னு பாருங்க. கைக்குட்டை என்பதுதான் நீங்க கண்டுபிடித்திருக்க வேண்டிய சொல். சரி, அழகாக முயன்றீர்கள். அடுத்த சொல்லுக்கு போகலாம். இரண்டாவது முயற்சி. இரங்கல். இரங்கல். இரும்பல். அது இருமல் தான், நாலு எழுத்து சொல். இரும்பல். இரும்பு, நான்கு எழுத்து. இரும்பல். இரும்பல், அதுதான் இருமல், நான்கு எழுத்து சொல். அது பாப்போம். இது என்ன சொல்லுன்னு பாருங்க. இரேஞ்சல். தெரிந்த சொல்லா? சரி, இன்னொரு சொல் இருக்கா? இறுதியான வாய்ப்பு. பம்பரம். பம்பரம். பனி. பனிக்கூழ். பனிக்கூழ். பனிக்கூழ், சரி. பனிக்கூழ். மூன்றாவது சொல்லும் உங்களை சிரமப்படுத்திருச்சு. அது என்ன சொல்லுன்னு தெரிஞ்சுக்குவோம். பண்டிதர், விற்பன்னர் இல்லையா, அதிகம் மெத்த படித்தவர். சரி, முயன்ற வரைக்கும் நமக்கு எதுவும் சரியா சிக்கலை, மதிப்பெண்கள் கிடைக்கல. அடுத்த சுற்றில் அணியாக விளையாடும் பொழுது சரி செய்து கொள்வோம். நீங்கள் அமரலாம். அடுத்த அணி கள்ளக்குறிச்சி ஏகேடி கல்வி நிறுவனங்கள் பள்ளி. உங்களுக்கான முதல் சொல்லுக்கான முதல் எழுத்து. சித்திரம். சித்திரம். சிம்மாசனம். சிம்மாசனம், ஆறு எழுத்து. சிந்தம். சிம்ரனம். சிற்பம், அது நான்கு எழுத்து. சிங்காரமா, எங்க சிங்காரம் என்னன்னு பார்ப்போம். அடுத்து அது என்ன சொல் என்று, என்ன சொல் என்று பார்ப்போம். சிறைவாசம் சொல்லியிருக்கவே மாட்டோம்ல, வாய்ப்பே கிடையாதா? சரி, அடுத்த சொல்லு முயற்சி செய்து பார்ப்போம். மைத்துனர். மைத்துனர். பத்து மதிப்பெண்கள். அருமை. இறுதியான வாய்ப்பு. இமயமலை. இமயமலை, நல்ல சொல். இசை மாமணி. இசை மாமன், அவையா? இசை மாமணி. ஓ, இசை மாமணியா? ஓ, அவர் யாரு? ஓ, கலை மாமணி மாரி. உங்க அணி என்ன சொல்றாங்க மற்றவர்கள்? இருமாப்பு. இருமாப்பு. ஏ அப்பா, என்ன சொற்கள்லாம் வருதுங்க.
இருமாப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் எளிமையான சொல், அழகாக முயன்றீர்கள். இறுதியாக எஸ்ஆர்எம் நைட்டிங்கேல் பள்ளி, உங்களுக்கான முதல் சொல் கிள்ளுக்கீரை. கிள்ளுக்கீரை ஆறு எழுத்து. கொஞ்சம் கடினமாயிடுச்சு. அது என்ன சொல்? கிளிஞ்சல். தெரிந்த சொல்லா கடற்கரையில் கிடைக்கும். சரி, அடுத்த சொல்லுக்கான முயற்சி. பட்டகம். 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 அது என்னன்னு தெரியல, பார்ப்போம். பல்காயம். பல்காரமா? பல்காயம். பல்காயம். ஏ அப்பா, பயங்கரமான காயமா இருக்கு. பலகாரம். பலகாரம். பரிகாரம். பரிகாரம். பாப்போம் இது என்ன சொல்லுன்னு பாருங்க. பரிகாசம். இறுதியான வாய்ப்பு. அகவர்பா. அகவர்பா. அடப்பாவி, என்னமா தமிழ் தெரியுது உனக்கு. அது என்ன விடைன்னு பார்ப்போம். அனுதாபம். தெரியும் இல்லையா? கண்டிப்பா. சரி, அழகாக முயற்சி செய்தாய், அதற்காக வாழ்த்துக்கள். மூன்றாவது சுற்றின் இறுதியில் இந்த அணிகள் பெற்றிருக்கும் மதிப்பெண்களை பார்ப்போம். இன்றைய பகுதியின் நான்காவது சுற்றுக்கு உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். இதுதான் இன்றைய பகுதியின் இறுதி சுற்று. இதில் ஒரு அணியாக சேர்ந்து விளையாடுவார்கள். முதல் போட்டியாளராக வருபவர்கள் சித்தார்த்தா பதின்ம மேல்நிலைப்பள்ளி. சித்தார்த்தா பதின்ம மேல்நிலைப்பள்ளி, உங்களுக்கான இறுதி வாய்ப்பு. இதில் நீங்கள் நிரூபித்தால், நல்ல மதிப்பெண்களை பெற்றால் காலிறுதி சுற்றுக்குள் நுழைய முடியும். தொடங்கலாமா? முதல் சொல் 30 நொடிகள், ஒரே ஊகம். குழம்பிய சொல் இயற்பியல். 10 மதிப்பெண்கள். இரண்டாவது சொல் சில எழுத்துகள் விடப்பட்டிருக்கும் சொல். புதுமனை புகுவிழா. 10 மதிப்பெண்கள். புதுமனை புகுவிழா. உங்களுக்கான மூன்றாவது சொல், அதற்கான குறிப்பு, பழந்தமிழ் நூலாசிரியர். ஒரே ஊகம், அவசரப்பட வேண்டாம், நிதானமா. திருமலை ஆழ்வார். திருமலை ஆழ்வாரா? எங்க விடை? திருமங்கை ஆழ்வார். திருமலை ஆழ்வார் என்று நம்ம சொல்ல முடியாது இல்லையா, நம் தவறான தகவல் ஆயிடும். அதனால் இதற்கான மதிப்பெண்கள் கிடையாது. முதல் இரண்டு சொற்களை அருமையாக கண்டுபிடித்தீர்கள், நீங்கள் சென்று அமரலாம். அடுத்த அணி கள்ளக்குறிச்சி ஏகேடி கல்வி நிறுவனங்கள். உங்களுக்கான வாய்ப்பு, குழம்பிய சொல் முதல் சொல். சிந்தாமணி. சிந்தாமணி. எங்க விடை? சித்தாந்தம் என்பது சரியான விடை. கொஞ்சம் கலந்து ஆலோசிக்கலாம், அவசரப்பட்டு விட்டீர்கள். இரண்டாவது சொல்லுக்கான வாய்ப்பு சில எழுத்துகள் விடப்பட்டிருக்கும்.
கலைத்துறை கணிப்பு. கலைத்துறை கணிப்பா? அது என்ன சொல்? கருத்து கணிப்பு. இது கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? உங்களுடைய மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு சமகால புலவர் பெயர். நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞரா? 6 மதிப்பெண்கள். நாமக்கல் கவிஞர் என்பவரின் பெயரை நீங்கள் தெரிந்து வைத்திருப்பது எங்களுக்கு அவ்வளவு பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. நிறைய பேருக்கு இவர் யாருன்னே தெரியாது, ஆனால் இவருடைய பாடல்களையோ இவருடைய கோஷங்களையோ இவருடைய தொடர்களையோ வரிகளையோ பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. தமிழன் நின்று சொல்லடா, அதை சொன்னவர் இவரடா. நாமக்கல் கவிஞர் தான் அது. தமிழர் என்றோர் இனம் உண்டு, அதுவும் இவருடையது தான். இவருடைய பாடல்கள் எல்லாம் உணர்ச்சி மிகுதியில் இருக்கும், ஆனால் நெறியோடு இருக்கும், அறத்தோடு இருக்கும். அவ்வளோ பெரிய ஆள். அதனால்தான் அவர் நினைவாக சில அரசு கட்டிடங்களை நீங்கள் சென்னையில் பார்க்கலாம், நாமக்கல் கவிஞர் மாளிகைன்னு போட்டிருப்பாங்க. நம்ம எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் வீரர் இவர். அழகாக நீங்கள் அவர் தெரிந்து வைத்தது மகிழ்ச்சி. நீங்கள் போய் அமர்ந்திருக்கலாம். எஸ்ஆர்எம் நைட்டிங்கேல் பள்ளி மாணவர். தொடங்கலாமா? தொடங்கலாம் ஐயா. உங்களுக்கான முதல் சொல் குழம்பிய சொல். போர்க்களம். போர்க்களம். 9 மதிப்பெண்கள். இரண்டாவது சொல் எழுத்துக்கள் மறைந்த சொல். இலங்கை விவகாரம். இலங்கை விவகாரம், அதை பற்றி நமக்கு என்ன? ஆனால் ரொம்ப அழகாக பொருந்தி இருக்கு. எப்படி இப்படிலாம் கண்டுபிடிப்பீங்க? நாங்களாம் அசந்துட்டோம். ஒன்றும் தவறு இல்லை, யூகிக்கிறது தான் நம்ம வேலை. பட் எப்படி வந்து சேருது பாரு உங்களுக்குன்னு. எங்க அது என்ன சொல்? நாங்கள் எவ்வளோ பொறுப்போட ஒவ்வொரு சொல்லையும் சிந்திச்சு உனக்கு கொடுத்துட்டு இருந்தா நீ பக்கத்து நாட்டு பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கிற. நம்ம மக்கள் பிரச்சனை. ஆ, அந்த விவகாரமா இது? இலங்கை விவகாரம் எப்படி? நீங்கள் வந்து உண்மையாலுமே மேன் மக்கள் தான். மின் மக்களே. அடுத்தது உங்களுக்கான வாய்ப்பு. மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு ஒரு இலக்கண குறிப்பு. திரைய பார்த்துக்கிட்டே யோசிங்க. குட்டி சொல்லிருச்சு மகர குறுக்கம். குட்டி ரொம்ப முன்னாடியே சொல்லிருச்சு. நீங்க அவன் உயரத்துல அவனை மதிக்கவே இல்லை. 4 மதிப்பெண்கள். குட்டிக்கு ஒரு தடவை கை தட்டிடுங்கலாம். இப்போ கூட பரவாயில்ல. இந்த முதல் சொல்ல நீங்கள் சிந்திக்கும் போது நீங்கள் ரெண்டு பேரும் இந்த உயரத்தில் பேசிகிட்டு இருக்கீங்களா? அவன் கீழேருந்து எட்டி எட்டி பார்க்குறான், அவனை மதிக்கவும் மாட்டேங்கிறீங்க, அவன் காதலையும் விழ மாட்டேங்குது. இப்போ முதலே அவன் சொல்லிட்டான் அது மகர குறுக்கம்னு. பரவாயில்ல, நீங்கள் அவன் கொஞ்சம் மதித்து இருக்கலாம், கூட 2 மதிப்பெண்கள் கிடைச்சிருக்கும். அருமையான முயற்சி, நீங்கள் அமர்ந்திருக்கலாம். இன்றைய பகுதியின் இறுதி சுற்று இறுதி போட்டியாளர் ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமிகள் வெள்ளி விழா கல்விக் குழுமம். இறுதி போட்டியாளர் சிறந்த போட்டியாளராக வேண்டும். மதிப்பெண்கள் உங்கள் கையில். முதல் சொல் குழம்பிய சொல். பெயர் சொல். 7 மதிப்பெண்கள். இரண்டாவது சொல் எழுத்துக்கள் மறைந்திருக்கும் சொல். கூட்டு குடும்பம். உங்களுக்கு 9 மதிப்பெண்கள். மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு உங்களுக்கு தெரிந்த ஒரு கதாபாத்திரம், வரலாற்று கதாபாத்திரம். அகத்தியன்.
அருள்மொழிவர்மன். 10 மதிப்பெண்கள். நீங்கள் சென்று அமரலாம். 4வது சுற்றின் முடிவில் இந்த அணிகள் பெற்றிருக்கும் மொத்த மதிப்பெண்கள் 3 பள்ளிகள் கள்ளக்குறிச்சி AKT கல்வி நிறுவனங்கள் பள்ளி, SRM நைட்டிங்கேல் பள்ளி, திருநெல்வேலி ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமிகள் வெள்ளி விழா கல்வி குழுமம் பள்ளி.